வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹிந்து ரிலிஜன் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் சீரீஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்து மதம், சைவம் மற்றும் வைணவம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாப்பிக்கை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்து மதம், சைவம் மற்றும் வைணவம். ஸோ இதிலிருந்து மிக முக்கியமான 30 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பாருங்கள், சித் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடையது. ஓகேவா? சித் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடையது. ரெண்டாவது வினா வந்து பாருங்கள், திருக்கோயில்களில் பஸ்மோபசரம் என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபாராதனை. ஓகேவா? இந்த தீபாதாரமே ஆதாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்மோபசரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்கள், நாதமுனிகளின் சித்தாந்தம் விசிடைத்வைதம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நாதமுனிகளின் சித்தாந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிடைத்வைதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து நாலாவது வினா வந்து பாருங்கள், அறுபடை வீட்டில் திருவரகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை. ஓகே, அறுபடை வீட்டில் திருவேகரகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிமலை. அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்கள், ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்துவர். சரிங்களா? ஸோ மத்துவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுத்தார். அடுத்து ஆறாவது வினா வந்து பாருங்கள், திருவற்பயன் என்னும் நூலை ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமாபதி சிவம். ஸோ இந்த உமாபதி சிவம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவற்பயன் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருப்பார். அடுத்து ஏழாவது வினா வந்து பாருங்கள், முப்பொருள் தத்துவத்தை விளக்கும் தாசு ஸ்லோகி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நிம்பார்க்கர். ஓகேவா? ஸோ இந்த நிம்பார்க்கர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பொருள் தத்துவத்தை விளக்கக்கூடிய தாசு ஸ்லோகி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். யாருன்னா நிம்பார்க்கர். அடுத்து எட்டாவது வினா வந்து பாருங்கள், ஆழ்வார்களின் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசுரங்கள் என அழைக்கப்படும். ஸோ ஆழ்வார்களின் ஆழ்வார்களுடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசுரங்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அடுத்து ஒன்பதாவது வினா வந்து பாருங்கள், வேத வரிசையில் கடைசியாக எழுந்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா உபநிடதங்கள். ஸோ இந்த உபநிடதங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேத வரிசையில் வந்து கடைசியாக எழுந்த நூல். அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்கள், அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்த ஸ்ரீ ஆதிசங்கர் பிறந்த ஊரின் பெயர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா காலடி. ஸோ இந்த காலடி ஊரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்த ஸ்ரீ ஆதி சங்கரர் வந்து பிறந்திருப்பார். எந்த ஊர்னா காலடி. அடுத்து ஆணவம் என்பது எதுன்னு பார்த்திங்கன்னா அசுத்தம், சிறுமை, அஞ்ஞானம். ஓகேவா? ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா ஆணவம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அசுத்தம், சிறுமை, அஞ்ஞானம் இந்த மூணுமே சேர்ந்தது பார்த்திங்க அப்படின்னா ஆணவம். அடுத்து பன்னெண்டாவது வினா வந்து பாருங்கள், காரண பஞ்சாங்கத்தை தம் அழைப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா சுவாய. ஓகேங்களா? காரண பஞ்சாங்கத்தை நாம் அழைப்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சுவாய. அடுத்து பதிமூணாவது வினா வந்து பாருங்கள், உயிர்களின் அண்டஜம் என்ற தோற்றம் என்றால் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முட்டையில் தோன்றுவன, அதாவது முட்டையில் தோன்றுவன பறவை இனம், ஊர்வன, நீர்வாழ்வன. இந்த மூணையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டஜம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து பதினாலாவது வினா வந்து பாருங்கள், உபநிடத கருத்தின்படி உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்திங்க அப்படின்னா சபப்பிரபஞ்சம். ஓகேவா? ஸோ உபநிடத கருத்தின்படி உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்திங்க அப்படின்னா சபப்பிரபஞ்சம். அடுத்து பதினைந்தாவது வினா வந்து பாருங்கள், ஐதீகத்தை நிருபணம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா இதிகாசங்கள். ஓகேவா? ஐதீகத்தை நிருபணம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதிகாசங்கள். அடுத்து பதினாறாவது வினா வந்து பாருங்கள், ஆண் விமானம் என சொல்லப்படுவது எந்த வகைன்னு பார்த்திங்கன்னா நகரம். ஓகேவா? ஆண் விமானம் என சொல்லப்படுவது எந்த வகை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நகரம். அடுத்து பதினேழாவது வினா வந்து பாருங்கள், கோயிலின் உச்சியில் இருக்கும் கும்பத்தை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேடசந்தம். ஓகேவா? இந்த சேடசந்தம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கோயிலினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கும்பத்தை வந்து சேடசந்தம் அப்படின்னு வந்து அழைக்காங்க. அடுத்து பதினெட்டாவது வினா வந்து பாருங்கள், ஜீவன் முக்தி என்றால் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உயிருள்ள போதே விடுதலை. ஓகேவா? ஸோ உயிருள்ள போதே விடுதலை
இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 19-ஆவது பாருங்கள், வேதாந்தம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களின் இறுதி பகுதி. ஓகே, ஸோ வேதங்களின் இறுதி பகுதியை தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தம் அப்படின்னு சொல்லினுடைய பொருள். அடுத்து 20-ஆவது பாருங்கள், சிவன் ஞான போதத்தில் எத்தனை சூத்திரங்கள் ஆதிகரணம் உள்ளனன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 சூத்திரங்கள், 39 ஆதிகரணங்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ சிவன் ஞான போதத்தில் எத்தனை சூத்திரங்கள் ஆதிகரணம் உள்ளனன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 சூத்திரங்கள் மற்றும் 39 ஆதிகரணம் வந்து இருக்குது. அடுத்து 21-ஆவது பாருங்கள், காய்ச்சின் அடுத்து பாம்பின் காட்சி தோன்றுதல் எவ்வகையான பிழை அறிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிர்வசனிய கியாதிவாதம். ஓகேவா, கயிற்றின் இடத்து பாம்பின் காட்சி தோன்றுதல் எவ்வகையான பிள்ளை அறிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிர்வசனியான கியாதி வதம். அடுத்து கீழ்கன்றவற்றில் எது பிரஸ்தானயுத்திரத்துள் ஒன்று என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உபநிடதங்கள். ஓகேவா, ஸோ இந்த உபநிடதங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கன்றவற்றில் எது பிரஸ்தானத்திரத்துள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உபநிடதங்கள். அடுத்து 23-ஆவது வந்து பாருங்கள், உபநிடதங்கள் சுட்டும் மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன். இந்த உபநிடதங்கள் வந்து சுட்டக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பொருள் வந்து பிரம்மன். அடுத்து இந்திய தத்துவத்தின் இரு பெரும் பிரிவுகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேத ஏற்பு மற்றும் மறுப்பு கொள்கைகள். ஓகேவா, இந்திய தத்துவத்தின் இரு பெரும் பிரிவுகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேத ஏற்பு மற்றும் மரபு கொள்கைகள். அடுத்து கொடிமரத்தின் அடிப்பாகத்தை எவ்வாறு அழைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபாகம். ஓகேவா, ஸோ கோயிலெல்லாம் வந்து கொடிமரம் நடுவாங்க இல்லையா, அதனுடைய அடிப்பாகத்தை வந்து எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபாகம் அப்படின்னு வந்து அழைக்காங்க. அடுத்து பரமாத்மாவும் சீவாத்மாவும் ஒன்றே என்ற கருத்து உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரர். ஓகேவா, ஸோ இந்த சங்கரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவும் சீவாத்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார் அப்படின்னா சங்கரர். அடுத்து உலகு ஒரு மாயை என்றதன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படும், ஸோ விவார்த்த வாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. உலகு வந்து ஒரு மாயை என்றதன் கொள்கை வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விவார்த்த வாதம். அடுத்து இந்தியாவில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று எவற்றை பிரித்து அறிகிறாள்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை வந்து பிரித்து அறிதாங்க. இந்தியாவில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று எவற்றை பிரித்து அறிகிறார்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை பிரித்து அறிதாங்க. அடுத்து 29-ஆவது வந்து பாருங்கள், வேதம் அகமம் தோத்திரம் சாத்திரம் இதிகாசம் மற்றும் புராணம் ஆகிய இவை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய நூல்கள் வந்து ஆகும். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய நூல்கள். இதெல்லாம் வேதம் அகமம் தோத்திரம் சாத்திரம் இதிகாசம் மற்றும் புராணம் இந்த நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய நூல்கள். அடுத்து 30-ஆவது பாருங்கள், பொறுத்துக. ஸோ பட்டியல் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்வேதம் யாஜுர்வேதம் சமவேதம் அதர்வன வேதம் இருக்குது. அதே மாதிரி பட்டியல் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரம் உச்சரிக்கும் முறை துதித்தல் யாகம் இன்னிசையால் பாடப்பெற்றது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இருக்கு வேதம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா துதித்தல். ஓகேவா, ஸோ இருக்கு வேதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடவுளை வந்து துதிப்பாங்க. அதே மாதிரி யாஜுர் வேதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாகம் பண்ணுவாங்க, கடவுளை வந்து யாகம் பண்ணுவாங்க. சாம வேதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னிசையால் வந்து பாடப்பெறுவது தான் பார்த்திங்க அப்படின்னா சாம வேதம். அதே மாதிரி அதர்வன வேதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரம் உச்சரிக்கும் முறையை தான் வந்து பார்த்திங்கன்னா அதர்வன வேதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 3, 4, 1. ஓகேவா, ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொறுத்துக கூற்று இந்த மாதிரி வினாக்குள்ளே வரும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச வினாவை தான் இருக்கும், பட் அவசரத்தில் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி திங்க் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் இந்து மதம் சைவம் வைணவம் 30 வினாக்களை வந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த விளக்கத்தை வந்து பதிவேற்றம் பண்ணுவோம். அதே மாதிரி ஹிந்து ரிலிஜன் டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் ஹிந்து ரிலிஜன் டெலிகிராம் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைவமை நம்ம ஆடியோ வீடியோ கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸு
அதே மாதிரி டெலிகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஹிந்து ரிலீஜன் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.